ஹாய் வியூவர்ஸ், சிறப்பு பார்வைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஹோட்டல் துறையில் மிகப்பெரிய ஜாம்பவானாக திகழும் ஹோட்டல் சரவணபவன் ஓனர் ராஜகோபால் பெண்களுக்கு எதிராக நடத்திய வேட்டைகளையும் லீலைகளையும் பற்றி தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஹோட்டல் சரவணபவன் தென்னிந்தியாவிலேயே அதிக கிளைகளை கொண்ட மிகப்பெரிய சைவ உணவகமாகும். இந்தியா, ஆஸ்திரேலியா, மலேசியா, ஓமன், கனடா, பிரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மனி, சிங்கப்பூர், பஹ்ரைன், யுஏஇ, யுகே, யுஎஸ், குவைத், சவுதி அரேபியா, கீன்யா, சவுத் ஆப்பிரிக்கா, கட்டார், ஹாங்காங், தாய்லாந்து, நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன் என உலகெங்கிலும் சுமார் 100க்கும் அதிகமான கிளைகளை கொண்டுள்ளது. இந்தியாவில் மட்டும் 40 கிளைகளை கொண்டுள்ளது. சென்னையில் மட்டும் சுமார் 20 கிளைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆயிரக்கணக்கான அரசு அலுவலகங்களுக்கெல்லாம் இங்கிருந்து தான் அதிக அளவில் சாப்பாடு பார்சலில் கொண்டு செல்லப்படுகிறது என்பது கூடுதல் தகவல். இந்த சரவணபவனில் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 10,000 ஊழியர்களுக்கும் அதிகமாக வேலை செய்கிறார்கள். 2017 ஆண்டு நிலவரப்படி ஆண்டுக்கு சுமார் 29,783 மில்லியன் வருமானத்தை பெற்றுள்ளது. சாப்பாடு, இனிப்பு வகைகள், கேக்கு வகைகள், ஐஸ்கிரீம் போன்ற உணவு வகைகள் அதன் வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் ஃபாஸ்ட் ஃபுட், டேக் அவே, ஹோம் டெலிவரி, அவுட்டர் கேட்டரிங் என அனைத்து வித சேவைகளும் செய்யப்படுகிறது. பி ராஜகோபால் இவர்தான் சரவணபவன் என்ற இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராவார். இவர் பொள்ளாச்சி கும்பலை விட மிகவும் மோசமான ஒரு நபர் என்ன உடனே உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறதா? ஆனால் அதுதான் உண்மை. இந்த வீடியோவை தொடர்ந்து கவனமாக கேளுங்கள், அப்போதுதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இவர் இந்த உணவகத்தை 1981 ஆண்டில் ஆரம்பித்தார். தீவிர முருக பக்தரான இவர் அந்த பக்தியின் அடையாளமாகவே தனது உணவகத்திற்கு சரவணபவன் என்று பெயர் வைத்துள்ளார் என்பது கூடுதல் தகவல். இதனாலேயே சரவணபவனின் லோகோ முருகனின் வேலாயுதம் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கும். ஹோட்டல் சரவணபவன் தற்போது 40வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அவ்வப்போது விதிகளை மீறி கட்டிடம் கட்டுவதும், முறையாக வரி செலுத்தாமல் இருப்பதும், கோடி கோடியாக வரி ஏய்ப்பு செய்வதுமாக இவர்கள் நடந்து கொண்டாலும் இதன் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம்தான் உள்ளது. இது மட்டுமல்லாமல் இன்னும் புதிதாக 16 கிளைகள் துவங்கப்பட உள்ளது என்பது கூடுதல் தகவல். இவருக்கு 2 மனைவிகளும் 2 மகன்களும் உள்ளனர். முதல் மனைவி பெயர் தெரியவில்லை. 2வது மனைவியின் பெயர் கிருத்திகா. 2 மகன்களில் மூத்த மகன் பெயர் சிவக்குமார், இளைய மகன் பெயர் சரவணன். கிருத்திகா இவர் ராஜகோபாலுக்கு 2வது மனைவி ஆவார். இந்த கிருத்திகா யார் தெரியுமா? இதே சரவணபவன் ஹோட்டலுக்கு முறுக்கு போட வந்த ஒரு ஊழியரின் மனைவி. அந்த ஊழியரை மிரட்டி விரட்டி அடித்துவிட்டு அந்த ஊழியரின் மனைவியான இந்த கிருத்திகாவை 1993 ஆண்டு 2வது திருமணம் செய்து கொண்டார் இந்த ராஜகோபால், சபலபுத்தி மன்னன். தன்னுடைய பணபலத்தால் இவர் செய்த எண்ணற்ற தப்பான காரியங்கள் வெளியே தெரியாமல் மறைக்கப்பட்டுவிட்டன. இரண்டாயிரத்தி 2008 ஆண்டு மார்ச் மாதம் கிருத்திகா ராஜகோபால் மீது சென்னை மாம்பழத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அந்த புகாரில் தான் ராஜகோபாலுடன் சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்று கூறியிருந்தார். இதனால் போலீஸ் முதலில் ராஜகோபாலிடம் விசாரணையை நடத்தியது. அப்போது அவர் எனது 2வது மனைவி வழக்கறிஞர் ராஜேந்திரனின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், வீட்டில் நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கோபித்துக் கொண்டு அவருடைய பாட்டி வீட்டிற்கு போய்விடுகிறார் என்றும் தெரிவித்தார். அதன் பிறகு போலீஸ் கிருத்திகாவிடம் விசாரித்தது. அப்போது கிருத்திகா கூறும்போது, நான் ராஜகோபாலை திருமணம் செய்து கொண்டபோது அவருக்கு முதல் மனைவி இருந்தது எனக்கு தெரியாது. திட்டம் போட்டு அதை மறைத்து என்னை ஏமாற்றி 2வது திருமணம் செய்து கொண்டார். கல்யாணத்திற்கு பிறகு ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் சமீப காலமாக அவருக்கு என் மீது சந்தேகம் எதற்கெடுத்தாலும் கேள்வி கேட்கிறார். ஒவ்வொரு செலவுக்கும் கணக்கு கேட்கிறார். அவராலும் அவரது ஆட்களாலும் எனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் உள்ளது. இனிமேலும் அவருடன் சேர்ந்து வாழ முடியாது, சேர்ந்து வாழவும் விரும்பவில்லை என்றார் கிருத்திகா. இதனால் போலீஸ் இந்த விஷயத்தில் சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து இந்த வழக்கை முடித்து வைத்தது.
கிருத்திகா போலீஸ் நிலையம் வரை வந்ததற்கு மற்றும் ஒரு காரணமும் உள்ளது. அந்த கேள்விக்கு விடைதான் ஜீவஜோதி. ஜீவஜோதியின் தந்தை இதே சரணாபவனில் மேனேஜராக பணியாற்றி வந்தவர். ஒரு நாள் இவருடைய மகளான ஜீவஜோதி ராஜகோபாலின் கண்ணில் பட உடனே இந்த வக்ரபுத்தி கொண்ட ராஜகோபாலுக்கு கட்டுனா இவ்வளவுதான் கட்டணம் என்ற வெறி வந்தது. ஏற்கனவே முறுக்கு போட வந்த ஊழியரை மிரட்டி அவருடைய மனைவியை அபகரித்து இரண்டாவது திருமணம் செய்த ராஜகோபாலுக்கு பணத்தால் எதையும் செய்துவிட முடியும் என்ற தைரியத்தில் வக்ர புத்தியில் ஜீவஜோதியை அடைய யாருக்கும் சந்தேகம் வராத அளவிற்கு தந்திரத்தோடு மறைமுகமாக ஜீவஜோதிக்கும் ஜீவஜோதியின் குடும்பத்திற்கும் அவருடைய அப்பாவிற்கும் பல உதவிகளை செய்து வந்தார். இப்படியே சில காலங்கள் சென்றது. ஒரு கட்டத்தில் அதே சரவணாபன் ஓட்டலுக்கு பிரின்ஸ் சாந்தகுமார் என்ற ஊழியர் வேலைக்கு சேர்ந்தார். ஜீவஜோதியின் தந்தை மேனேஜர் என்பதால் அவர் சாந்தகுமாரிடம் சாதாரணமாக பேசி வந்தார். பேசும்போது அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய நடவடிக்கை, பழக்க வழக்கம் என அனைத்து விவரங்களும் அவருக்கு தெரிய வந்தது. இதனால் ஒரு கட்டத்தில் பெண் பிள்ளைகளை பெற்ற அனைத்து தந்தைகளைப் போல ஜீவஜோதியின் தந்தைக்கு கல்யாண வயதில் உள்ள தனது மகளுக்கு சாந்தகுமார் பொருத்தமான கணவராக இருப்பார் என்று தீர்மானித்தார். இதனால் சாந்தகுமாருக்கு ஜீவஜோதியின் அறிமுகம் கிடைத்ததால் இருவரும் காதலிக்க தொடங்கினர். இதனால் ஜீவஜோதியின் தந்தை ஜீவஜோதியை சாந்தகுமாருக்கு திருமணம் செய்து வைக்க சம்மதித்தார். இந்த நிகழ்வுதான் சரமணபவன் ஓனர் ராஜகோபாலின் காம வெறிக்கும் கொலை வெறிக்கும் காரணமாக இருந்தது. அதே நேரத்தில் ஜீவஜோதி சாந்தகுமார் திருமணமும் நடந்து முடிந்தது. ஜீவஜோதியின் திருமணத்தால் ஆத்திரமடைந்த ராஜகோபால் ஜீவஜோதியின் கணவரான சாந்தகுமாரை அழைத்து, உன் மனைவி எனக்கு வேண்டும், நீ வருவதற்கு முன்பே நான் அவளை காதலித்து அவளுக்கும் அவளுடைய குடும்பத்திற்கும் பல உதவிகளை செய்துள்ளேன், அதனால் நான் அவளை மூன்றாவதாக திருமணம் செய்யப்போகிறேன், எனவே நீ அவளை விட்டுவிட்டு ஓடிப்போய்விடு என்று சாந்தகுமாரை மிரட்டியுள்ளார் ராஜகோபால். ஆனால் சாந்தகுமாரோ பணபலமும் பெண்ணாசை பிடித்த மனித மிருகமான இந்த ராஜகோபாலை பார்த்து முடியாது என்று தைரியமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். சாந்தகுமாரின் இந்த முடிவால் மிகுந்த கோபத்திற்கு ஆளான ராஜகோபால், இவன் இருந்தால் நாம் நினைப்பதை அடைய முடியாது என்று முடிவு செய்து பெண் ஆசையில், சபல புத்தியில், பண வசதி படைத்தவன் என்ற மமதியில், வக்ர புத்தியில் சாந்தகுமாரை தீர்த்து கட்ட முடிவெடுத்தார். அதன்படி கடந்த 2001 அக்டோபர் மாதம் 26 சாந்தகுமார் கடத்தப்பட்டார். இந்த விஷயம் எதுவுமே தெரியாத பேதை பெண்ணான ஜீவஜோதி தனது கணவனை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். போலீஸ் அதிகாரிகள் காணாமல் போன சாந்தகுமாரை நாலாபுரமும் தேடினார்கள். ஆனால் எங்கு தேடியும் சாந்தகுமார் கிடைக்கவில்லை. சுமார் 5 தேடுதலுக்கு பிறகு ஊட்டி மலை அடிவாரத்தில் சாந்தகுமாரின் இறந்த உடலை போலீசார் கண்டுபிடித்தனர். பிரேத பரிசோதனையில் சாந்தகுமாரின் கழுத்து நெரிக்கப்பட்டு இருந்ததும் மலை உச்சியிலிருந்து தூக்கி வீசப்பட்டதும் தெரிய வந்தது. இதனால் காவல்துறை இந்த திட்டமிட்ட படுகொலை குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணையை செய்து வந்தது. விசாரணையில் சாந்தகுமாரை ஊட்டி வரை காரில் கடத்தி வந்து கொலை செய்தது இந்த சரவணபவன் ஓனர் ராஜகோபால் தான் என்பதை உறுதி செய்தது. இதனால் ராஜகோபாலும் அவருடன் கொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட 8 கொண்ட ஒரு கும்பலையும் போலீஸ் கைது செய்து சிறையில் அடைத்தது. இந்நிலையில் கடந்த 2009 சென்னை உயர்நீதிமன்றம் ராஜகோபால் உட்பட 6 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது.
அதன் பிறகு ஜாமீன் மூலம் வெளியே வந்த ராஜகோபால் உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். அதே நேரத்தில் இந்த ஜாமீனை ரத்து செய்யக்கோரி தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் மீதான கடைசி விசாரணை நேற்று நடைபெற்றது. அப்போது ராஜகோபால் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. இதன் மேலும் இந்த வழக்கில் சாட்சியங்கள் வலுவாக இருப்பதால் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனையை அமல்படுத்துமாறு தீர்ப்பு எழுதி இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் முடித்து வைத்தது. மேலும் வருகிற ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்குள் ராஜகோபால் சரணடைய வேண்டும் என்று நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட்டின் இந்த அதிரடி உத்தரவு மூலம் கடந்த 18 வருடங்களாக விடையே தெரியாமல் இருந்த இந்த வழக்கில் தற்போது ஹோட்டல் சரவணா பவனின் ஓனரான ராஜகோபால் ஜெயிலில் களி தின்ன போகிறார் என்பது உறுதியாகிவிட்டது. காம புத்தியுள்ள இந்த மாமனிதரின் இன்னொரு முகமும் இருக்கிறது. அதாவது, எப்படி தன்னுடைய ஊழியரின் மனைவிகளை வேட்டையாடினாரோ அதேபோல் அங்குள்ள பெண் ஊழியர்களில் சிலரை புரமோஷன் என்ற பெயரில் மயக்கி அவர்களை தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தியும் வந்துள்ளார் இந்த கேடுகட்ட மானங்கெட்ட கயவன். இது அங்குள்ள ஊழியர்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை ரகசியம். இதனால்தான் இந்த மனிதரை பொள்ளாச்சி கும்பலை விட மோசமானவர் என்று பொதுமக்கள் சொல்கிறார்கள். இனி இந்த சவளபுத்தி மனிதர் சிறையில் கழிக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு செய்த கொடுமைகளை நினைத்து கதறி துடிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த மனிதரால் பாதிக்கப்பட்ட பெண்களின் மனது குளிரும். சமூகத்தில் நல்ல மனிதருக்கு போல் நடமாடிக்கொண்டிருக்கும் பணபலத்தாலும் பதவி பலத்தாலும் அடுத்தவர்களின் மனைவிகளையும் வேலை செய்யும் அப்பாவி பெண் ஊழியர்களையும் தன்னுடைய காம பசிக்கு இரையாக்க நினைக்கும் சவளபுத்தி கொண்ட மனித மிருகங்களுக்கு இந்த சரவணா பவன் ராஜகோபாலின் முடிவு ஒரு பாடமாக இருக்கட்டும். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்து இந்த மனித மிருகத்தின் முகத்திரையை கிழித்து எறியுங்கள். இந்த வழக்கை கிட்டத்தட்ட 18 வருடங்களாக ஆமை வேகத்தில் நடத்தி சென்றிருந்தாலும் முடிவில் நேர்மையாக நடந்து கொண்டு குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கிய உயர்நீதிமன்றத்திற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் லூஸ் மோஷன் சேனல் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதேபோல் பொள்ளாச்சி வழக்கையும் நேர்மையாக நடத்தி அந்த மனித மிருகங்களுக்கும் இதேபோல் தகுந்த தண்டனையை வாங்கி கொடுத்துவிட்டால் மக்களுக்கு நீதிமன்றங்களின் மேல் மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் நிச்சயம் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். நன்றி, வணக்கம்.